இந்திய அமைதிப்படையை தாக்கிய ஜேவிபி. இலங்கைக்கு அமைதியை தரவென வந்த இந்திய படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் போர் ஆரம்பித்த வேளையில், இலங்கையின் தென்பகுதியில் இலங்கை அரசுக்கும் இடதுசாரி கடும் போக்காளர்களான ஜேவிபிக்கும் இடையே கடும் கலவரம் ஆரம்பித்திருந்தது. இந்த வேளையில் திருகோணமலையின் ஜேவிபியின் பொறுப்பாளராக இருந்த தமிழரான குமார் குணரட்ணம் தலைமையில் கல்லாரில் அமைந்திருந்த இந்திய அமைதிப்படையின் முகாம் தாக்குதலுக்குள்ளானது. தமக்கான இருப்பே கடினமாக இருந்த போதிலும் ஆயுதம் சகிதம் சென்று முகாம் மீதான தாக்குதல் நடத்தியமை வியப்பின் சரித்திரக் குறியீடு.